ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க காங்கிரஸ் கடிதம் எழுதியிருக்கிறது. தகுதி நீக்கத்தை ரத்து செய்து ராகுல் காந்தி எம்பி பதவியில் தொடர நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி கடிதம் அனுப்பியிருக்கிறது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ராகுலுக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் நேற்று தடை விதித்திருந்தது. இந்நிலையில் ராகுலுக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க தற்பொழுது கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ராகுலுக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அவர் எம்பி பதவியில் தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருந்தது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ராகுலுக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க தற்பொழுது இந்த கடிதமானது சிபாரிசு செய்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் தகுதி நீக்கத்தை உடனடியாக திரும்ப பெற காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.